ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அளவு சுடிதார் வச்சு எப்படி சிம்பிளாக ரொம்ப வேகமாக சுடிதார் கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து நாலாக கிளாத்தை மடித்து ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அளவு சுடிதாரோட டாப் எடுத்து கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் அதே போல் நாலாக மடித்து வச்சுருக்கேங்க. நம்ம வந்து இப்போ லைனிங் தான் கட் பண்ண போகிறோம், அதனால் சுடிதாரோட அளவுலேருந்து ஒரு 3 இன்ச்சை மடித்து விட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தில் வந்து அந்த அளவு இருந்தால் போதும். மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத் வந்து ஒரு 3 இன்ச்சு கம்மியாக இருக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தைக்கிறதுக்காக ஒர 1/4 இன்ச்சு இறக்கி தான் வச்சு நான் மார்க் பண்ணி காட்டிகிட்ருக்கிறேன். அப்புறம் ஹாம் ஹோல் அளவு, அதுலேருந்து அப்படியே இடுப்போட அந்த சைடு அளவு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பகுதியிலையும் அதே போல் மார்க் பண்ணி நம்ம எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த பாட்டம்லையும் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. கரெக்டான அளவை சரியாக அப்படியே வரைஞ்சி விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி அளவு மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஹாம் ஹோல் அளவு ஸ்கேல் போட்டு இப்போ உங்களுக்கு லைன் பண்ணி காட்டுறேங்க. நான் வந்து இதில் நெக் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே கட் பண்ணலை, தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி ஈஸியாக தைக்கிறதுங்கிற வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஹாம் ஹோல் வளைவு எல்லாம் போடுறதுக்காக ஸ்கேல் போட்டு லைன் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் வந்து ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் இடுப்பு பகுதியில் 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஹாம் ஹோல் வளைவும் கொடுத்து ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் வளைவு கொடுத்து இப்போ நான் வந்து இதை ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஷோல்டரோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணோம், ஆனால் நெக்குக்கு அந்த அகலம் எதுவோ அதுக்கு நேராக ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன். அடுத்து தான் அப்படியே வளைவு கொடுத்து கட் பண்ணிவிட்டு ஹாம் ஹோல் கிட்ட நம்மளோட ஜஸ்ட் ரவுண்டு என்னவோ அந்த அளவுக்கும் ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. இப்போது நம்ம ரெடி அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த வளைவில் அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துடணுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் மெயின் கிளாத்தை விட ஒரு 3 இன்ச்சு லைனிங் கிளாத் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். பாட்டம் கிட்ட 1 இன்ச்சும் இடுப்பு பகுதியிலேருந்து ஹாம் ஹோல் வரைக்கும் 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வந்து ஓப்பன் பகுதி எங்கே வைக்கணுமோ அங்கனையும் ஒரு சிசர் கட் கொடுத்துடலாம். ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா கீழே மடித்து தைக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அளவு, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சூப்பராக நம்ம தைச்சிடலாங்க. மிச்சம் இருக்க அந்த லைனிங் கிளாத்தில் நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைக்கிறதுக்காக இடம் விட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்க போகிறோம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, எவ்வளோ மடித்து தைப்பீங்களோ அந்த அளவுக்கு நேராக லைன் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த லைன் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கிளாத்தை வச்சு ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிடுங்க. ரெடி அளவை மட்டும் மார்க் பண்ணி நான் ஒரு 1/2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா விட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணி அப்படியே நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. இப்போ நம்ம இது மேலேயே கட் பண்ணி எடுத்தாச்சு. சுடிதார் டாப்பு ஸ்லீவு ரெண்டையுமே கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து ஷோல்டரோட சென்ட்ரு ஹாம் ஹோல் கிட்ட அப்புறம் மடித்து தைக்க வேண்டிய அந்த அளவு இந்த 3 இடத்துக்கிட்டேயும் சிசர் கட் போட்டுறேன். அப்போ தான் நமக்கு வந்து அளவு மாறாமல் இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் ரொம்ப சூப்பராக சுடிதார் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்குவீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங்கை எடுத்து அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோங்க. மெயின் கிளாத்தும் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி 4 மடித்து போட்டுருங்க. மெயின் கிளாத்லேயுமே நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கழுத்து அகலம் கட் பண்ணலைங்க, தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டின அந்த லைனிங் கிளாத்லேருந்து கீழே லென்த்து மட்டும் ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி மெயின் கிளாத்தில் எடுத்து அப்படியே இதே அளவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணால் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் அதிகமாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வச்சு ஓரத்தை எல்லாம் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நான் விட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே நம்ம ஓரத்தை எல் போட்டோடனே அந்த எக்ஸஸ் கிளாத்தை எடுத்துடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த டாப்பை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோவை பாருங்கள். டெய்லரிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ மீதம் இருக்க அந்த கிளாத்தில் ஸ்லீவுக்கும் அதே போல் நம்ம ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக விட்டு ஸ்லீவ் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்த வீடியோவில் எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி.